நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். டைமண்ட் ஒர்க்லேருந்து ரேஷியோ அப்ளை பண்ணி நம்ம ஷார்ட்கட்டில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரேஷியோ ட்ரிக்கில் ரெண்டாவது வீடியோ. ஸோ க்வெஸ்சன் என்னென்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்வார்கள், பி மட்டும் அவ்வேலையை 40 நாட்களில் செய்து முடித்தால் ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்வார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஜாப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 நாள் ஆகும், பி மட்டும் தனியாக அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 நாள் ஆகும் அப்படின்னா, இதை வச்சு ஏ மட்டும் அந்த ஜாபை தனியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னா 30 நாள் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். அடுத்து பி மட்டும் அவ்வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கான நாள் வந்து 40 டேஸ். இதை வச்சு இப்போ நம்ம வந்து ஏ மட்டும் இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுக்கான 30-க்கு 40-க்கு நம்ம ரேஷியோ வந்து எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 3:4 அப்படின்ட்டு வரும். ரெண்டே காமனால் நம்ம 10 கேன்சல் பண்ணோம்னா 3:4 அப்படின்ட்டு வரும். இப்போது இந்த 3:40 அல்லது இந்த 30:4 ஏதாவது ரெண்டு மதிப்புகள் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டால் நம்மளுக்கு இதுக்கான எல்சிஎம் வந்து கிடைச்சிடும். ஸோ 3:40 120 டிவைடட் பை, இப்போ இந்த 4-க்கும் 3-க்குமான வித்தியாசம், 4-3 என்ன வரும், 1 வரும். ஸோ 120 டேஸ் அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஏன்சர். ஏ மட்டும் இந்த ஜாபை தனியாக செஞ்சு முடிகிறதுக்கு 120 நாள் ஆகும். ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறது ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏ தேவை அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் பியிலிருந்து நம்ம பியை மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஏ கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணுறோம். இதுவே வந்து ஒரு ஜென்ரல் க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்கன்னா, ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியான நாள் கொடுத்துட்டு, அதாவது 30 நாள் 40 நாள் இப்படி கொடுத்துட்டு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஏட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சு முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம வந்து இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி, ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 15 நாட்களில் முடிப்பர், பி மட்டும் அவ்வேலையை 30 நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே 15 டேஸ் கொடுத்துருக்காங்க, பி மட்டும் அவ்வேலையை செய்வதற்கு 30 டேஸ் ஆகும். அப்போ ஏ மட்டும் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு 3:4 அப்படின்ட்டு வரும். 1:2 அப்படின்ட்டு வரும். 15, 15, 2, 15, 30 1:2 அப்படின்ட்டு வரும். இப்போது 1:30 எல்சிஎம் எடுத்தாச்சு, டிவைடட் பை இந்த 2-க்கும் 1-க்குமான வித்தியாசம் 2-1, 1. ஸோ 30 டேஸ் அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சராக வரும். ஸோ இந்த டைப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய சின்ன நம்பருடைய 2வது மடங்கு வந்து பெரிய நம்பராக இருக்கும் பட்சத்தில் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பெரிய நம்பர் என்னவோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சராக வரும் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும்.